ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ் ஜெகா வேர்ல்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, இஞ்சி வச்சு தான் ஒரு டிஷ் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு வேர்டிங்ஸ் வந்து பார்த்துக்கலாம். காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மலையில் கடுக்காய், மண்டலம் உண்டால் கோல் ஊற்றி கிழவனும் குமரனாகி விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகம் வந்து படிச்சிருப்போம் இல்லையா, சித்த மருத்துவத்தில். அந்த அளவுக்கு வந்து சுக்கு, இஞ்சி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த வகையில் தான் இன்றைக்கி நம்ம வந்து இந்த இஞ்சியை வச்சு நம்ம வந்து பச்சடி பண்ண போகிறோம். இந்த இஞ்சி பச்சடி வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோவிலில் வந்து ஃபேமஸ்ன்னு சொல்லலாங்க. எந்த கல்யாண வீட்டுக்கு போனாலும் வாழை இலையில் வந்து நம்ம வைக்கக்கூடிய சாப்பாட்டில் வந்து இந்த இஞ்சி பச்சடி இல்லாமல் எந்த ஒரு கல்யாண வீட்லேயுமே இருக்காது. அந்த அளவுக்கு ஃபேமஸான ஹெல்த்தியான ரெசிபி தான் இந்த இஞ்சி பச்சடி. இந்த இஞ்சி பச்சடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்காக நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து 1/2 கிலோ இஞ்சி தான் எடுத்துருக்கிறேன். அதை வந்து நம்ம நல்ல தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கலாம். இதை நறுக்கி முடிச்சப்புறமா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் வந்து ஹீட் ஆனதும் அதில் வந்து ஒரு சின்ன ஸ்பூனுக்கு வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து காஞ்சதும் அதில் வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம். கூடவே நம்ம காரத்துக்கு ஏற்றவாறு வத்தலம் போட்டுக்கலாம். போட்டு எண்ணெயில் வந்து நம்ம வந்து நல்லா வந்து வசிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். 2-3 டேஸ்லாம் வச்சு நம்ம வந்து சாப்பிட்லாம். இது வந்து எண்ணெயில் வந்து நல்லா வந்து பொரிஞ்சதும் நாம் வந்து இந்த கொத்தமல்லியையும் வத்தலையும் வந்து தனியாக நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் வந்து நாம் வந்து துருவின தேங்காய் வச்சுருக்குறோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய், அந்த துருவின தேங்காயும் இது கூட ஆட் பண்ணி நல்லா நாம் வந்து வசக்கிக்கலாம். அந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வரணும். அந்த ஸ்டேஜ் வர்றது வரைக்கும் நாம் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து கலரி கொடுத்துக்கலாம். இது வந்து பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்குவாங்க. இது வந்து நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வரணும். நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகுது பாருங்கள். கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆன அப்புறமா நம்ம வந்து இதை மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ இதோட கலர் வந்து இன்னும் நல்லா ப்ரௌனிஷ் வந்துட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி வத்தலெல்லாம் வச்சுருந்தாலும் அதில் வந்து மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் தான் நம்ம வந்து துருவி வச்சுருக்கிற இஞ்சி, நான் வந்து இஞ்சியை வந்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி துருவி வைக்கும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து வறுபட்டு வந்துடும். அது கூடவே கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இல்லை சட்டியில் வந்து எண்ணெய் இருந்துச்சுன்னா நீங்கள் எண்ணெய் விட வேண்டாம். இப்போ எண்ணெய் இல்லாதனால தான் நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருக்கிறேன். எண்ணெய் விட்டால் நல்லா வந்து நம்ம வந்து இஞ்சியை வந்து நல்லா வசக்கிக்கலாம். அந்த இஞ்சியும் அந்த எண்ணெயில் வந்து நல்லா வசங்கி கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி ப்ரௌனிஷ் கலரில் வரும். அந்த ஸ்டேஜ் வர்றது வரைக்கும் நாம் வந்து இந்த மாதிரி வதக்கி கொடுத்துக்கலாம். நல்லா வதங்கினப்புறமா பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயை வந்து கக்கும் கொஞ்சம். பாருங்கள், கலர் வந்து நம்ம கிளறி விட 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 அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. இந்த கலர் வந்து இன்னும் சேஞ்ச் ஆகி நல்ல ப்ரௌனிஷ் கலரில் வரணும். அந்த கலர் வர்றது வரைக்கும் நாம் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இப்போ வந்து பாருங்கள், அது வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகி ப்ரௌனிஷ் கலரில் வந்துட்டு இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் வந்து வறுத்து வச்சுருக்கிற தேங்காய், கொத்தமல்லி, வத்தல் எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணி இதை நல்லா நம்ம ஆற வச்சு ஃபைன் பேஸ்ட்டாக நாம் வந்து தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் வந்து ஹீட் ஆனதும் அதில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இது வந்து தாளிப்புக்காக தான். ஏற்கனவே நம்ம வந்து நல்லெண்ணெயில் தான் எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அரைச்சி வச்சுருக்கிறோம். இந்த எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதும் இதில் வந்து கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம் பருப்பு எண்ணெயில் வந்து நல்லா பொரியட்டும். கூடவே கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். ஒரு வத்தலை வந்து 2-3 பீசஸாக வந்து நாம் வந்து கிள்ளி சேர்த்துக்கலாம். அப்புறமா வாசத்துக்காக நாம் வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். எல்லாமே போட்டு எல்லாமே எண்ணெயில் வந்து நல்லா வந்து பொரிஞ்சு வரணும். அந்த உளுந்து, வத்தல், கருவேப்பிலை எல்லாமே பார்த்திங்கன்னா எண்ணெயில் வந்து நல்லா வந்து பொரிஞ்சு வரணும். எல்லாமே எண்ணெயில் வந்து நல்லா பொரிஞ்சதும் நாம் வந்து இஞ்சி வந்து ஃபைன் பேஸ்ட்டாக நாம் வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து இது கூட வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். எல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்து அந்த பேஸ்ட்டை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேவைக்கு ஏற்றவாறு தண்ணியும், அந்த மிக்ஸி ஜார் அலசின தண்ணியும் இது கூட வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம விட்ட உடனே அந்த எண்ணெயெல்லாம் பாருங்களா, சைட்லலாம் அப்படி இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் மிதந்து வருது பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி வரும். நம்ம வந்து அந்த மிக்ஸி ஜாரை வந்து அலசி அந்த தண்ணியும் கூடவே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு
புளி வந்து நான் வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன். இது வந்து இதுக்கு தேவையான அளவு புளியை வந்து கெட்டியாக நான் வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த புளியை நாம் வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். புளியை ஆட் பண்ணிவிட்டு இந்த இஞ்சி பச்சடிக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து நாம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த புளி உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா வந்து நாம் வந்து கரைச்சி விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா கரைச்சி விட்டப்புறமா நாம் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுற வேண்டியது தாங்க. நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்த பிறகு இது வந்து அந்த தண்ணியாக இருக்குல்ல, அதெல்லாமே நல்லா திக்னஸாக மாறி வரும். கலர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க கலருக்கு வந்து ஆப்போசிட் கலராக வரும் பாருங்கள். அந்த அளவுக்கு கலரும் இருக்கும், டேஸ்ட்டு வந்து பயங்கரமாக இருக்குங்க. வயிறுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. இந்த கேஸ் ட்ரபிள் இந்த மாதிரிப்பட்ட இதுக்கெல்லாமே ரொம்ப நல்லது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டாஞ்சோறு தான் நாங்கள் ஆக்கணும். ஸோ அப்போ கூட்டாஞ்சோறுக்கு வந்து மாங்காய் பச்சடியும் இந்த இஞ்சி பச்சடியும் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2-3 days வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். வச்சு நம்ம வந்து சாப்பிட்லாம். டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போ வந்து தண்ணியாக தான் இருக்குது. இது வந்து எனக்கு வந்து இன்னும் கெட்டியாகணும். அதனால் நம்ம மூடி போட்டு நாம் வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதி வர அதோடய திக்னஸ் வந்து நல்லா கெட்டியாக வரும். எல்லாமே நல்லா கெட்டியானதும் நாம் வந்து சாப்பாட்டு கூட சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். நீங்களும் இந்த ஃபுட்டை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் அது வந்து கெட்டியானதும் அந்த நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வருது பார்த்திங்களா, மேலே ஆடி நிற்குது பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி இது வந்து நல்லெண்ணனால நம்மளுக்கு வந்து ஹெல்த்துக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. எந்த ஒரு கெடுதலுமே இல்லை. இஞ்சி வந்து நல்லது, நல்லெண்ணெய் நல்லது, நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லாமே உடம்புக்கு நல்லது தான். ஸோ அதனால் அடிக்கடி நீங்களும் இதை மாதிரி செய்து சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களை வந்து ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.